அதுதாங்க பிரச்சனை. நீங்கள் சக்கரை நோய், நீங்கள் நல்லா கவனிங்க, சக்கரை நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, அது லெவல் அதிகமாகிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் போகிறாங்க ஒரு டாக்டர்கிட்ட, டாக்டர் போகிறாரு, செக் பண்ணுறாரு, சுகர் லெவல் இருக்குது, மாத்திரை கொடுக்குறாரு, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கட்டவரல் எடுப்பாங்க. கேட்டிங்கன்னா, ஓ சக்கரை நோய்க்கு போனேன் அந்த டாக்டர்கிட்ட, லைக் சக்கரைனா கால் அழுக ஆரம்பிச்சிருச்சு, கட்டவரல் எடுத்தாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் எடுத்துருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இருக்காது, அடுத்து இன்னொரு கால் இருக்காது. ஏன்னா சக்கரை நோய் அதிகம் இன்க்ரீஸ் ஆக கால் வெட்டு. எவனுக்காவது ஒரு நாள் சக்கரை நோயின்னு போன ஒரு டாக்டர்கிட்ட அவர் என்னை குணப்படுத்திட்டான்னு எவனாவது ஒருத்தனை நீங்கள் எடுத்து காட்டுங்க பார்ப்போம் உலகத்தில். அந்த மருந்து எடுக்காமல் இருந்திருக்கலாம் பொழுதா, அந்த மருந்துக்காக தான் காரணம். அப்போ நீங்கள் இப்போ அப்போ நீங்கள் இப்போ பிரச்சனை என்ன, சக்கரை நோயை குணப்படுத்த முடியாத நோயா? அப்போ இது இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, டயபிட்டிஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் எவனுமே வந்து போட்டு உடைக்க மாட்டேங்கிறான். அப்போ என்னத்துக்கு அப்போ நீ எதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குற, நீ கொடுக்குற டேப்லெட்ஸில் என்ன பயன்னு. சக்கரை நோயின்னு ஒருத்தன் வரான், உடனே வந்துட்டு அவன் மயக்கம் போட்டு தான் வந்து காலை எடுத்து விட்டியே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அப்போ சக்கரை நோய் வந்தவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு, லைக் இங்க பாருங்க, இது வர்த்தகமயமாக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுங்க. அவன் நோக்கம் வந்து உங்களுக்கு நோய் குணமானுங்கிறதே கிடையாது. கிடையாது, அவன் நோக்கம் என்பது நீங்க நோயாளியா இருக்கணும், கடைசி வரைக்கும் நோயாளியா இருக்கணும். அவன் அதை வச்சு சம்பாதிக்கணும், இதுதான் நோக்கமே. 30 வருடம் சம்பாதிச்சதை கடைசி 5 வருஷம் அவன் கொடுத்துட்டு போயிரு, அவ்வளவு. இதுதான் இது. அப்போ நோயை குணப்படுத்த இன்னைக்கு வரைக்கும் சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, எத்தனையோ யுனானி இருக்குது, உலகம் முழுக்க நிறைய மாற்று சீனர்களோட மருத்துவ முறைகள் இருக்குது. இவைகள்லாம் வந்து நோயை குணப்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெளியில் தெரியறதில்ல, இதுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்கறதில்ல, இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல. மூலிகை பெட்ரோலே வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம நீங்கள் ராமர் பிள்ளை அவர் இன்னும் மூலிகை பெட்ரோல் அவர் அவரை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இப்போலாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் மதிக்கிறோம். அவர் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ கூட வந்து அவர் பண்ணுற அந்த செய்முறையை வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் பொய் ஃபேக்குன்னு சொல்லி அவங்க ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க, காட்டுறாங்க. ரெண்டு பேர் தரப்புலையும் வந்துட்டு ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்குது தமிழக மக்கள். ஸோ இப்போ ராமர் பிள்ளை வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பு உண்மை அப்படின்னா அது தயவு செஞ்சு மக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் அது உண்மை உண்மைனா இனிமேல் நம்ப மாட்டாங்க அவரை. ஸோ முடிந்த வரைக்கும் எவ்வளோ விரைவாக தமிழக மக்கள்கிட்ட அந்த அவரோட கண்டுபிடிப்பை கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கும் நல்லது, அந்த கண்டுபிடிப்பால் தமிழக மக்களுக்கும் பயன் வந்தால் நல்லது. ஆனால் தொடர்ந்து வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும் அதெல்லாம் இங்கே ஈடுபடாது. சரி, நீங்கள் மக்கள்கிட்ட வெளிப்படையாக கொடுங்க, தமிழக மக்கள் வரவேற்கிறோம் உங்கள் கண்டுபிடிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் ஒரு வதந்தியோ இதுவோ தொடர்ந்து போகாமல் பாருங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அது மூலிகை பெட்ரோல் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்காக சொல்கிறேன், அதனால சொல்கிறேன். அவர் உண்மையா அவர் ஒரு கண்டுபிடிப்பை இவர் போல கண்டுபிடிப்பாளர்கள் நம்ம வரவே இருக்கிறோம் இந்த தமிழ் இனத்துக்காக சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு, பட் அது வந்து சரியா இருக்கணும், அது வந்து பொய்யாகவோ ஃபேக்காவோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இதை சொல்றோம். உடனடியாக மக்கள்கிட்ட வந்து அவர் அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றோம். சரி.